இயர்லி பட்ஜெட் அதான் நீங்க உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஆல்ரெடி மந்த்லி பட்ஜெட் எப்படி பண்றதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். ஸோ வருஷம் நம்ம பே பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்க்கு செலவு பண்றது, இல்ல வந்து வெக்கேஷனுக்கு செலவு பண்றது, ஸ்கூல் ஃபீஸ் செலவு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இதுல மோஸ்ட்லி நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டேன். நான் இன்க்ளூட் பண்ணாத ஒன்னே ஒன்னு இன்கம் டாக்ஸ், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இதெல்லாம் மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அதை தவிர நான் என்ன செலவு பண்றேனோ அதை இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இது வந்து உங்களுக்கு இது செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியே செட் ஆகாது. ஏன்னா என்னோட ப்ரிஃபரன்சஸ் வேற மாதிரி இருக்கும். நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி நம்ம பட்ஜெட் பண்ணலாம், இயர்லி நம்மளோட தேவைகளுக்கு எப்படி பணம் எடுத்து வைக்கலாங்கிற ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாக்கலாம். அது வந்துட்டு டிவி. டிவிக்கு வந்துட்டு நாங்க வந்து இயர்லி ஒன்ஸ் தான் ரீசார்ஜ் பண்ணுவோம். ஒருத்தவங்க கூட கேட்டதாங்க மந்த்லி பட்ஜெட்ல ஏன் போடலன்னு. ஏன்னா நாங்க இயர்லி வந்துட்டு பே பண்ணுவோம் 2500. ஏர்டெல் டிடிஎச்ல பேசிக் பேக் வந்து இந்த 2500. இதுல வந்து ஆட் ஆன் சேனல்ஸ் எதுவும் மோஸ்ட்லி போட மாட்டோம். எப்பயாவது என் பையன் கேட்டானா போகோ சேனல் மட்டும், அது பாத்தீங்கன்னா மந்த்லி 5 ரூபீஸ் தான், அது ஒரு 6 மந்த்ஸ்க்கு மட்டும் அது போட்டு வைப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா பைக்குக்கான ஸ்கூட்டிக்கான இன்சூரன்ஸ், அங்கே ஸ்கூட்டி தான் வச்சிருக்கோம். அது ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் அந்த ஸ்கூட்டி வாங்கி ஆயிடுச்சு. ஸோ அதோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 500 வரும். ஸோ இதுக்கெல்லாம் அமௌண்ட் எப்படி எடுத்து வைப்பேன்னா, இந்த 2500 இதுக்குள்ள வர அமௌண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு மந்த்லி பட்ஜெட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி போட்டிருப்பேன். அந்த கேட்டகரியில இருந்து ஷாப்பிங் இல்லைன்னா வந்து அவுட்டிங் இருக்கும், அதில் இருக்க ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு நான் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா எல்லா மாசமும் ஷாப்பிங் அவுட்டிங் ரொம்ப இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த அமௌண்ட் வந்து இதுக்கு வர மாதிரி எடுத்து வச்சுப்பேன். ஸோ இந்த பெரிய அமௌண்ட்டுக்கு தான் வந்துட்டு நான் எப்படி சேவ் பண்ணுவேங்கிறத சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் 3 பேர், நான் என் ஹஸ்பண்ட் என் பையன், எங்கள் 3 பேருக்கும் சேர்த்து 10 லேக்கான பாலிசி எடுத்திருக்கோம். இந்த பாலிசிக்கு வந்துட்டு இயர்லி 21,000 இப்போதைக்கு பே பண்ணிட்டுருக்கோம். ஸோ 35 எங்களுக்கு இப்போது கரண்ட்லி என் ஹஸ்பண்டுக்கு 34, 35க்கு அப்புறம் இந்த ப்ரீமியம் கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், எப்போவுமே அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1,750 வருது. நான் யூஸ் பண்ணுற பேங்க்கில் ஆர்டி வந்துட்டு 1,750 அப்படி போட முடியாது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 500ல தான் அக்செப்ட் பண்ணுறாங்க நான் யூஸ் பண்ணுற பேங்க்கில். ஸோ வந்து 1,500 நான் போட்டு வைப்பேன் ஆர்டி 1 இயருக்கு. ஸோ 1,500 போடும்போது ஆர்டி அது வட்டியோட சேர்ந்து ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துடும். அடுத்த வருஷம் நான் வந்து கட்டும் போது அந்த அமௌண்ட் இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1,000-2,000 தேவைப்படும், அதை வந்து நான் எடுத்து போட்டு கட்டிடுவோம் நாங்கள். இப்படி தான் வந்துட்டு இன்சூரன்ஸுக்கு சேர்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ். இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மந்த்லி பட்ஜெட்டில் ஏன் போடலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லா ஸ்கூல்லையும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. என் பையன் தஞ்சாவூரில் படிக்கிற ஸ்கூலில் வருஷத்துக்கு 3 வாட்டி கட்டுவோம். ஃபர்ஸ்ட் மார்ச்ல கட்டுவோம். மார்ச்ல ஆல்மோஸ்ட் 50,000 கிட்ட, 48,500 அந்த மாதிரி வரும். ஸோ ரவுண்டாக 50,000 போடுறேன். அடுத்து செப்டம்பர்ல ஒரு 14,000, டிசம்பர்ல ஒரு 14,000, இப்படி தான் இங்கே கட்டுறது. டோட்டல் பார்த்தீங்கன்னா 78,000 வரும். ஸோ வந்து இதுதான் வந்து இயர்லிக்கு வருது. இது இயர்லி நம்ம டக்குன்னு இந்த பெரிய அமௌண்ட்டை வந்து உடனே எடுத்து கட்ட முடியாது. இதுக்கும் வந்துட்டு நான் ஆர்டி போட்டு வச்சிருவேன். ஸோ 78,000 பார்த்தீங்கன்னா நான் வந்து 6,500 எடுத்து வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்துட்டு 6,500 எடுத்து வைக்க முடியல. அடுத்த வருஷத்துலேருந்து 6,500 கரெக்டாக எடுத்து வச்சிருவேன். அடுத்த அவன் ஸ்கூலுக்கு வந்துட்டு இந்த அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 5,000 தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். பிகாஸ் நாங்கள் இப்போ ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்கோம் எங்களுக்கான ஓன் ஹவுஸ். ஸோ அதுக்கு வந்து செலவுகள் நிறையா இருக்கனால இதில் கொஞ்சம் அமௌண்ட்டை நான் குறைச்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு 5,000 ஆர்டியில் போட்டு வச்சிருவேன். 1 இயரில் அது வட்டியோட சேர்ந்து எனக்கு கிடைக்கும். பேங்க் ஆர்டியில் தான், ஒரே பேங்க் ஆர்டி தான் யூஸ் பண்ணுறேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எல்ஐசியில் ஜீவன் தருன்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி வச்சுருக்கேன். என்னோட சேவிங்ஸ் வீடியோ வித் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட போட்டிருந்தேன், அதோட வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து இயர்லி ப்ரீமியம் தான் கட்டணும். இதுக்கு வந்து 34,000 கிட்ட ஆகும் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து. ஸோ 34,000 பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2,833 வருது. ஸோ நான் சொன்ன மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 500ல தான் ஆர்டி போட முடியும். ஸோ 2,500 மட்டும் ஆர்டியில் எடுத்து நான் போட்டுருவேன். ஸோ 1 இயர் கழிச்சு மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து அதில் வந்துடும், மிச்ச அமௌண்ட்டை வான்ஸ்ல இருந்து அதிலேருந்து எடுத்துப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு பெரிய செலவுகளாக எல்லா வீட்லேயும் வரக்கூடிய செலவுகள். பட் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நாங்கள் காலர்ஸ் கிரேசி, பட் நாங்கள் இப்படி தான். நாங்கள் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எய்த்திஸ்ட், நான் வந்து ஜீசஸ் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் கூட கிடையாது. பட் நாங்கள் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம்.
ஸோ தீபாவளிக்கு மட்டும் நாங்கள் ட்ரெஸ் வாங்குவோம். தீபாவளிக்கு வந்துட்டு எனக்கு வந்து 2000 ரூபாய் பட்ஜெட், என் ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி, என் பையனுக்கும் அதே மாதிரி. அப்புறம் வந்து வெடி பையனுக்கு பிடிக்கும் இல்லையா, ஸோ அந்த அவனுக்காக ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குவோம். அடுத்தது ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்துட்டு வெளியில் வாங்க மாட்டோம். எங்கள் ஃபேமிலி ஹிந்து ஃபேமிலி தான், என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட இன்லாஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஸோ அவங்களோட நாங்கள் கலந்துப்போம். ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் செய்கிறது தான், நான் வந்துட்டு கடையில் வந்து எதுவுமே வாங்குறதில்ல. ஸோ இது வந்துட்டு நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன், வீட்டில் செய்கிறது தான் நான் செய்கிறது. அதுலேயும் நிறையா அமௌண்ட் மிச்சமாகும். ஸோ ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு புடவை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தேன், பட் இப்போ அந்த மாதிரிலாம் எடுக்கிறது இல்லை. எனக்கு என்ன போட்டுக்க கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நான் எப்போ என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவேனோ அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிறது. ஏன்னா புடவைன்னு எடுத்துட்டா அன்னைக்கு மட்டும் கட்டிட்டு அதை திரும்ப மடித்து வச்சு தூங்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய வாட்டி ஆயிடுச்சு. ஸோ குறிப்பாக நான் மினிமலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இருக்கேன். 2 வருஷமாக வந்துட்டு நான் அந்த சாரீ எடுக்காமல் எனக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதை நான் எடுத்துக்கிறேன் தீபாவளி டைமில். தீபாவளிக்கு ஆல்மோஸ்ட் ட்ரெஸ் எடுத்துருவோம். ஸோ அடுத்து பொங்கல், பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெஸ் எடுக்க மாட்டோம். இந்த பூஜைக்கான செலவுகள் இதெல்லாம் ரொம்ப ஆகாது எங்களுக்கு. பொங்கல் மட்டும் நான் வீட்டில் செய்வேன், அதுவும் வந்து ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே நான் வச்சுருவேன். ஒரு வெண்பொங்கலாக செய்வேன், பால் பொங்கல் பண்ணுவாங்க, நான் அந்த மாதிரி பண்ணாமல் வெண்பொங்கலாக பண்ணிவிட்டு அது வந்துட்டு சக்கரை பொங்கல் செஞ்சுருவேன். ஒரு வடை இருக்கும், குழம்பு இருக்கும். இது இந்த மாதிரி இவ்வளோ தான் பண்ணுவோம். பூஜை பண்ணுறதுக்கான செலவுகள் தனியாக நாங்கள் பண்ண மாட்டோம். அன்றைக்கி வந்து எங்கள் இன்லாஸ் வீட்டுக்கும் நான் போயிட்டு வந்துடுவேன். எங்கள் வீட்டில் நான் தனியாக சமைக்கவும் செய்வேன், அவங்க வீட்டுக்கும் நாங்கள் வந்து போயிடுவோம். அவங்க வீடு கீழே தான் இருக்குது. ஸோ நாங்கள் வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போனாலும் இங்கே கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த பொங்கல் தீபாவளி மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்களா, கிடையாது. ஈவன் நாங்கள் கிறிஸ்மஸுக்கும் வந்துட்டு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண தான் செய்வோம். செலிப்ரேஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கூட ஒன்றா இருக்கிறது. ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இந்த கிறிஸ்மஸ் பொங்கல் தீபாவளி எல்லாமே வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு நம்ம எல்லாருமே வீட்டில் அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க, நம்ம டிவிலையும் பார்ப்போம், நிறைய ஷோஸ்லாம் போடுவாங்க. ஸோ நானும் வந்து அதை எதுக்கு நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான். பெரிய வேற எந்த விஷயம்னு தெரில. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எங்களோட ப்ரிஃபரன்சஸ் இந்த மாதிரி தான். பூஜை விஷயத்துலலாம் வந்து செலவு பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ வந்து நான் வந்து சாப்பாடு செய்யும் போது கூட இல்லை வேணாம் இதெல்லாம் இதுக்கு பண்ணிகிட்ருக்குறேன், உனக்கு பிடிச்சதுன்னா செஞ்சு சாப்பிடு அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ வந்து எனக்கு வந்து எல்லாரும் பண்ணும் போது நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் செய்வேன். இது மாதிரி கிறிஸ்மஸுக்கும் வந்துட்டு நான் கேக் செய்வேன், கிறிஸ்மஸ் கேக்கும் பண்ணுவேன், தோணுச்சுன்னா வேறு க்ரீம் கேக் கூட பண்ணுவேன். எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, இது வரைக்கும் பண்ணதில்லை, பண்ணால் அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்து கிறிஸ்மஸ் மட்டும் அதுதான் கிடையாது, ரம்ஜானும் தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக பிரியாணி இருக்கும். 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இங்கே இருந்தார், அவர் வந்து முஸ்லீம். அவங்க வீட்டிலேருந்து எங்களை கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக அங்கே போயிடுவோம் நாங்கள். பட் அவங்க இப்போ வந்து வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போனதுனால பிரியாணி நாங்களே செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு பிரியாணி இருக்கும், சிக்கன் பிரியாணி தான் பண்ணுவோம். மட்டன் வந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சொல்லியிருந்தேன். இங்கே முன்னாடி மட்டன் வீடியோ போட்டிருக்கீங்களே, இப்போ என்ன சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மட்டன் வந்து எனக்கு ஒத்துக்கலன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு ஒத்துக்காமல் போச்சு, அதனால நாங்கள் சாப்பிட்றத நிறுத்திக்கிட்டோன்னு அர்த்தம். ஸோ அந்த கமெண்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷனாகவும் இந்த வீடியோவில் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். இதே டவுட் வேறு யாருக்காவது வந்திருக்கலாம். ஸோ பேக் டு த வீடியோ. அடுத்தது மற்ற ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நிறைய ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் நிறையா இருக்கும். இப்போ கூட விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சது, அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பூஜைன்னு நாங்கள் பெருசாக அதுவும் பண்ண மாட்டோம். கொழுக்கட்டையில் இத்தனை வெரைட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டோம். எங்களுக்கு என்ன கொழுக்கட்டை பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு சாப்பிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு பால் கொழுக்கட்டை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதை செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே. கிருஷ்ண ஜெயந்தி இதுக்கு முன்னாடி வந்துச்சு, அதுக்கும் நான் எதுவுமே பண்ணல. அடுத்தது வந்து வேற ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தாலும் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான். பூஜையில் வந்துட்டு நாங்கள் பூஜை பொருட்கள் வாங்குறது, அதுக்கு ஃப்ரூட்ஸு பூ பழம் அந்த மாதிரி செலவுகள் வந்துட்டு நாங்கள் சுத்தமாக பண்ண மாட்டோம். ஸோ அதில் வந்து எங்களுக்கு செலவு குறைஞ்சிடும். அதே மாதிரி தீபாவளிக்கு மட்டும்தான் ட்ரெஸ், வேறு எதுக்குமே ட்ரெஸ் எடுக்க மாட்டோம். சில சமயம் தீபாவளி கூட நான் ஆல்ரெடி வாங்கி போடாமல் இருந்ததுன்னா அப்போ கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடி தள்ளுபடியில் நிறைய பேர் ட்ரெஸ் எடுப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுப்பாங்க. ஸோ நாங்கள் அது சுத்தமாக பண்ண மாட்டோம். அதுவும் மினிமலிஸ்ட் ஆனதுக்கப்புறமா கடைசி 2 வருஷமாக அந்த ஆடி தள்ளுபடியில் எதுவுமே நாங்கள் வாங்கினது கிடையாது. எங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
நாங்கள் புது வீடு கட்டிட்டு இருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு அங்கே போகும்போதே எனக்கு டிஷ் வாஷர் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ முன்னாடி இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக அந்த டிஷ் வாஷர் ப்ளஸ் என் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும், இஸ் ஆல்சோ ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ வந்துட்டு அதுக்காக நாங்கள் வந்துட்டு ஒரு டிவி ஒரு டிஷ் வாஷர் வாங்கணும்னு அதுக்காக நாங்கள் அமௌண்ட் சேர்த்துட்ருக்கோம். மல்லிகா ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் இருக்குது, அதில் அமௌண்ட் வந்து 12 மாதம் கட்டினோன்னா 13வது மாதம் இப்போ நான் 8000, 12 மந்த்ஸ் கட்டினேன்னா அவங்க 1 மந்த் 8000 கொடுப்பாங்க. இது நிறைய பேர் இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு வேணும்னா மல்லிகா ஃபர்னிச்சரில் போய் கேளுங்க. இது தஞ்சாவூரில் மட்டும்தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அந்த கடை, ஸோ இங்கே மட்டும்தான் இது அவைலபிள். ஸோ நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் இருந்தால் அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து என்ன பெரிய செலவுனா நம்மளோட பர்த்டேஸ் வரும். ஸோ ஆப்வியஸ்லி பர்த்டேஸுக்கு கண்டிப்பாக செலவு இருக்கும், இதை நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எப்படின்னா இப்போது என் ஹஸ்பண்டோட பர்த்டே வருதுன்னா அவருக்கு வந்துட்டு அதே 2000 ருபீஸுக்கு ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸில் என்ன வேணாலும் இருக்கும், வெறும் ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் கூட ஒரு சில சமயம் வாங்கிப்பார், சில சமயம் வெறும் டிஷர்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் இல்லைனா ஷர்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படி இருக்கும். ஸோ கண்டிப்பாக மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு ஹோட்டல் போய் லஞ்ச் சாப்பிடுவோம், அதுக்கு 1000 ஆகும். கிஃப்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும்னு நாங்கள் இது பண்ண மாட்டோம், எங்களுக்கு என்ன தேவையோ அந்த கிஃப்ட் பண்ணுவோம், அதை வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்து கிஃப்ட் கொடுத்துட்டு திரும்ப அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நாங்கள் ரீஃபில் பண்ணிப்போம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வெள்ளி காப்பு வந்து வாங்கி கொடுத்துருந்தேன், இதோட ரேட் வந்து 7000 ருபீஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸில் வாங்கினேன். ஸோ அவருக்கு இந்த மாதிரி போட்டுக்கணும்னு ஆல்ரெடி போட்டிருந்தாரு, அது பத்தாமல் போயிடுச்சு. இன்னொன்று போட்டிருந்தாரு, அது வந்து ஒழுங்காக கிளிக் ஆகலை, கிளிக் பண்ணுற மாதிரியான டைப். ஸோ அதனால அதுக்கு பதிலாக இதை நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு அதை நான் வாங்கி கொடுத்தேன். அடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2000 ருபீஸ்க்கு ட்ரெஸ், நான் சொன்ன மாதிரி சாரி தான் வாங்கணும், கிராண்டாக தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது, எனக்கு என்ன கம்ஃபர்டபுளோ இந்த ட்ரெஸ். அதே மாதிரி லஞ்ச் வந்து கண்டிப்பாக வெளில போவோம். அதே மாதிரி எனக்கு கிஃப்ட்டை வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி ஒரு பழைய ஜுவல்லை நான் போடுறதா இருந்தேன், பழசு எனக்கு மோதிரம் போட்டுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேஷ் கொடுத்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு தோடு வாங்கி கொடுத்தாரு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிஃப்ட் வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும்லாம் கிடையாது, நாங்கள் என்ன ஆசைப்பட்டோமோ அது வேல்யூவாகவும் இருக்க மாதிரியான ஒரு கிஃப்ட்டை வாங்கிப்போம். எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கோம், அதுலேருந்து அமௌண்ட் வாங்கிட்டு திரும்பவும் அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் நாங்கள் 3-4 மந்த்ஸில் அந்த அமௌண்ட் போட்டுருவோம். ஸோ பையனுக்கு பார்த்தீங்கன்னா பையனுக்கு தான் கொஞ்சம் கூட செலவு பண்ணுவோம். பையனுக்கு வந்துட்டு எப்போ 2000 ரூபாய்க்கு ஒரு 2 ட்ரெஸ் வந்துடும், எப்படியோ 1000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ன்னு 2000 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். அவனுக்கு மட்டும் கேக் வாங்கிடுவோம். அவனுக்கு வந்துட்டு அவனோட பர்த்டே எப்பவும் லஞ்சுக்கு வந்துட்டு வெளில போவோம். டாய் வந்துட்டு ஒரு 1000 ருபீஸ்க்கு அப்போ மட்டும் வாங்கி தருவேன், மற்ற டைம்லலாம் 500க்குள்ளே தான், எங்கே எப்போ டாய் கேட்டாலும் 200, 300, 500 தான் மேக்ஸிமம், அந்த டைம் மட்டும் 1000 ருபீஸ்க்கு ஒரு டாய் வாங்கி கொடுப்பேன். ஸோ வந்து அந்த 5000 இது கம்பல்சரி. எங்களுக்கு கிஃப்ட் வந்து ஆப்ஷனல் தான், இந்த வருஷம் என்னமோ அமைஞ்சிருச்சு அடுத்த வருஷம் இதை தான் பண்ணணும்லாம் நாங்கள் பிளான் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 11000 வருது. இந்த நான் லஞ்சு அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த ஷாப்பிங் அவுட்டிங்கில் நாங்கள் சேர்த்துப்போம். அவுட்டிங்கில் வந்துட்டு நாங்கள் லஞ்ச் போய் சாப்பிட்றது இருந்ததுன்னா அந்த லஞ்ச் வந்து அதில் சேர்த்துக்கிட்டுருவோம். ஸோ அங்கங்கே இந்த மாதிரி பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணிப்போம். நாங்கள் இதை சொல்கிறேன்னா நாங்கள் இதுக்குன்னு அமௌண்ட் வந்து தனியாக எடுத்து வைக்க மாட்டோம், அப்போது அன்னைக்கு வர அமௌண்ட்டில் நாங்கள் செலவு பண்ணிப்போம். ஷாப்பிங்கில் வந்து 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குறது அதில் கழிச்சுக்கிட்டுருவோம், அந்த மாதிரி வச்சுப்போம். ஆனிவர்சரிக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்க மாட்டோம், வாங்குறது நிறுத்திக்கிட்டோம், முன்னாடிலாம் வாங்கினோம் பட் இப்போ வாங்குறது இல்லை, கேக் வாங்குறத நிறுத்திக்கிட்டோம், அடுத்து வந்து கிஃப்ட் கொடுக்குறத எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறத நிறுத்திக்கிட்டோம். அது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எங்களுக்கு தேவை இருக்குது. இப்போ வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து வாலெட் ரொம்ப பிஞ்சு போச்சு, பர்ஸ் வாங்கணுன்னா அவருக்கு என்ன வேணும்னு கேட்டால் அதை வாங்கி கொடுக்குறது, இல்லை எனக்கு எதுவும் வேணாட்டார்னா இட்ஸ் ஓகே. ஏன்னா சில சமயம் நான் எனக்கு புக் வேணும்னு கூட கேட்டிருக்கேன், புக் என்ன ஒரு 500 ருபீஸ் இருக்கும், ஸோ அந்த மாதிரி கேட்டு வாங்கியிருக்கேன். இது பர்த்டேஸ்க்கு. ஆனிவர்சரிஸ்க்கு நாங்கள் ரெண்டு பேரும் மதியம் வந்துட்டு லஞ்ச் வெளில போய் சாப்பிட்டு வருவோம், அது 1000 ருபீஸ் ஆல்ரெடி மந்த்லி பட்ஜெட்லேயே அது முடிஞ்சிடும், இதுக்கு நான் அமௌண்ட் தனியாக எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அடுத்தது வெக்கேஷன், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்கள் இயர்லி வெக்கேஷன் போகிறீங்களே அது எப்படின்னா, அதுக்கும் பிளான் பண்ணி போகிறது தான். அதுக்கும் வந்துட்டு நாங்கள் வந்து இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறோன்னா அதுக்கு வேறு மாதிரி அமௌண்ட் எடுத்து வைப்பேன். தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறோன்னா ஒரு 30-40,000 கண்டிப்பாக ஆகும். ஸோ மீடியமாக 35,000 போட்டுக்கிறேன் பர் மந்த்துக்கு, அதுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருவேன், அந்த அமௌண்ட் வந்து ஆர்டியில் போட்டு வச்சிருவேன், 1 இயர் அது சேர்ந்துடும். ஸோ அந்த 1 இயர் கழித்து போய்க்கலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொடைக்கானல் போயிருந்தோம், எப்போவுமே நாங்கள் வந்து ஆஃப் சீசனில் தான் போவோம், ஸோ டூரிஸ்ட் கம்மியாக இருப்பாங்க, நம்ம என்ஜாய் பண்ணுறது நல்லாயிருக்கும். பட் இந்த வருஷம் நாங்கள் வந்து சீசன் டைமில் போயிட்டு பயங்கர க்ரௌடாக இருந்தது, ஏப்ரல் மந்த் போயிருந்தோம்,
ஸோ நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் வந்துட்டு ஆஃப் சீசனில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூலுக்கு லீவ் போட்டால் பரவாயில்ல, ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டால் பரவாயில்ல. எனக்கு வந்து வெக்கேஷனில் வந்து நாங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுவோம், அதனால தான் இந்த 35,000. இதை விட கம்மியாகவும் பண்ணலாம், பட் நாங்கள் காரில் போயிட்டு வருவோம். கொஞ்சம் பட்ஜெட் ஹோட்டல்ஸ்லாம் பார்க்க மாட்டோம், ஒரு 3-ஸ்டார் ஹோட்டலில் தான் தாங்க ஸ்டே பண்ணுவோம். எதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பட் சாப்பிட்றது விதத்துலேயும் என்ன சாப்பிட்லாம், அங்கே என்ன புது ஐட்டம் அந்த மாதிரி தேடி சாப்பிடுவோம். இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லாமல் அதர் ஸ்டேட் போகிறோன்னா, போன வருஷம் வந்து கேரளா போயிருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கூட செலவாகும், அதுக்கு வந்து அட்லீஸ்ட் 70-80,000 ஆகும். போன வருஷத்துக்கு வந்துட்டு அதுக்கு அதர் ஸ்டேட்னாலே 75,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பர் மந்த் வந்துட்டு ஆர்டியில் வந்துட்டு 6,000 போட்டு வச்சிருவேன். ஸோ போட்டு வச்சுட்டு அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ கேரளா போயிருந்தோம் போன வருஷம்னு சொன்னேன். இது வந்து நாங்கள் மேக்மே ட்ரிப்பில் புக் பண்ணி தான் போனோம். எங்களுக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் அதை நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கனால அதை யூஸ் பண்ணுறோம். அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் இது வரைக்கும் எதுவும் பிளான் பண்ணல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பண்ண நாங்கள் செலவு பண்ணிட்டுருக்கனால நாங்கள் அடுத்த வருஷம் எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணல. அமௌண்ட்டும் நான் எதுவும் தனியாக எடுத்து வைக்கல. ஸோ அடுத்த வருஷம் என்னங்கிறது அடுத்த வருஷம் தான் தெரியும். ஸோ அந்த வெக்கேஷன் டைமில் மட்டும் எவ்வளோ மூடுக்கு மூடுக்கு வந்துடும், யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அந்த மாதிரி என்னெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் பண்ணுவோம். பட் தேவையில்லாமல் பொருட்கள் நிறையா வாங்க மாட்டோம், ட்ரெஸ் வாங்குறது, அங்கே நல்ல சுவீனியர்ஸ் வாங்குறது அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஃபுட் ஐட்டம்ஸ் இப்போது கேரளா போயிருந்தோம்னா நாங்கள் வந்துட்டு சிப்ஸ் அதெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்துருந்தோம், காஃபி டீலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏசி சர்வீஸ்க்கு வந்துட்டு ஏஎம்சி போட்டு வச்சிருவோம். 1200 ஏஎம்சி போட்டோன்னா 3 சர்வீஸ் ஒரு வருஷத்துக்கு பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏசி சர்வீஸ் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. அடுத்தது ஸ்கூட்டிக்கு வந்துட்டு இயர்லி 2x தான் என் ஹஸ்பண்ட் வந்து விடுவார். ஸோ ஒரு டைமுக்கு வந்துட்டு 1000, ஸோ 2000 ஆகும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட். இந்த அமௌண்ட்லாம் வந்து நாங்கள் மந்த்லி பட்ஜெட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். பெரிய பட்ஜெட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆர்டி போட்டு வச்சுருவோம். அடுத்தது பெரிய கொஞ்சம் பெரிய அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆர்ஓ ஃபில்டர் வந்துட்டு ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும். 2022 அதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணிருந்தோம், இப்போ 24 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அது கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகுது. ஸோ இதுக்கு வந்துட்டு இதுக்கு ஒரு அமௌண்ட் 3,300 ஆச்சு லாஸ்ட் டைம். ஸோ அடுத்தது வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ், மொய் வைக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய பெரிய செலவாக நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளோ வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இந்த வருஷம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் வந்தது. அதுக்கு வந்து ரிங் போட்டாங்க, ஆனால் என்னோடய இன்லாஸ் வந்து நாங்களே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஃபேமிலி சார்பாக அவங்க போட்டாங்க. ஸோ அதனால எங்களுக்கு அந்த செலவு இல்லாமல் இருந்தது. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலிக்கு எங்களுக்கு இப்போ வந்து நான் வந்து பூஜையில் செலவு பண்ண மாட்டேன், நீங்கள் ஆனால் செலவு பண்ணுவீங்களா இருக்கோம். ஸோ அதை மாற்றிக்கணும் கிடையாது. அதுக்கு நீங்கள் எப்படி பட்ஜெட் ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.